வணக்கம். நான் புவனிக்கில் 10ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். இந்த பதிவில் இயற்கை பாதுகாப்பு, நேச்சர் கன்சர்வேஷன் குறித்த உரைநடையையும் கவிதையையும் பார்ப்போம். மனிதனின் பேராசையால் இயற்கைக்கு செய்யக்கூடாத பல கேடுகளையும் செய்துவிட்டான். இது மேலும் தொடர்ந்தால் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உலக உயிரினங்களுக்கும் துன்பமும் பேரழிவும் வந்து சேரும். இந்த படம் மனிதனின் முடிவில்லா ஆசைகளை விளக்குகின்றது. இதனை தடுத்து நிறுத்த இயற்கை பாதுகாப்பு மிக மிக அவசியம். இதனை பற்றி இந்த பதிவில் காணலாம். இந்த படத்தை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இயற்கையை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டுள்ளேன். பட விளக்கம், பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். படத்தை கண்டு எண்ணங்களை எழுத்தாக்குதல். இயற்கை பாதுகாப்பு, நேச்சர் கன்சர்வேஷன். உரைநடை. இந்த படம் உலகில் மனிதனின் ஆசைகளால் அழிந்த இயற்கை அன்னையை நினைவூட்டுகின்றது. எத்தனை சொகுசுகள் இருந்தாலும் இயற்கை இல்லையெனில் புவி அழிந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்வோம். இயற்கையிலிருந்து வந்த தமிழர்களாகிய நமது தலையாய கடமை இயற்கையை காப்பதே. கவிதை. மனிதனுக்கு இயற்கை அன்னை, ஆனால் அவன் எப்போதும் நினைவில் கொள்வது தன்னை. முடியட்டும் இந்த அறியாமை, கடந்து போகட்டும் மனிதன் இயற்கையுடன் சேராமை. இயற்கையை அழித்தது போதும், இனி அதை எப்பொழுதும் காக்க வேண்டும். அந்த கொடுங்காலம் முடிவடைந்தது, இயற்கை தன் குழந்தைகளை அழைக்கின்றது. இந்த படத்தை கண்டு நினைவில் வந்த உரைநடையையும் கவிதையையும் மீண்டும் பார்ப்போம். உரைநடை. இந்த படம் உலகில் மனிதனின் ஆசைகளால் அழிந்த இயற்கை அன்னையை நினைவூட்டுகின்றது. எத்தனை சொகுசுகள் இருந்தாலும் இயற்கை இல்லையெனில் புவி அழிந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்வோம். இயற்கையிலிருந்து வந்த தமிழர்களாகிய நமது தலையாய கடமை இயற்கையை காப்பதே என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்வோம். கவிதை. மனிதனுக்கு இயற்கை அன்னை, ஆனால் அவன் எப்போதும் நினைவு கொள்வது தன்னை. முடியட்டும் இந்த அறியாமை, கடந்து போகட்டும் மனிதன் இயற்கையுடன் சேராமை. இயற்கையை அழித்தது போதும், இனி அதை எப்பொழுதும் காக்க வேண்டும். அந்த கொடுங்காலம் முடிவடைந்தது, இயற்கை தன் குழந்தைகளை அழிக்கின்றது. எழுத்தாளர் போனிக்கில். கன்க்ளூஷன். இயற்கை அன்னையை பாதுகாப்பது குறித்த எனது எண்ணங்களை கவிதையாகவும் உரைநடையாகவும் எழுதியுள்ளேன். இனிவரும் காலங்களில் இயற்கையை பாதுகாத்து பேணிக்காப்போம் என்பதை நினைவில் கொள்வோம். நன்றி. வணக்கம்.